இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் ரொம்ப ஒரு அழகான ஒரு தருணமா இருக்குது. நல்லா ஞாபகம் இருக்கு, என்னோட வீட்டில் வந்து ஒரு சின்ன ரூம் இருக்கும், அதை உட்காந்து எழுதிட்டு இருப்பேன். கங்குவா திரைப்படத்தோட கதையை வந்து ஃபர்ஸ்ட் மனசுக்குள்ளே ஃபார்ம் பண்ணி எழுத ஆரம்பிச்சும் பொழுது அது பெருசாக போயிட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆஹா, ஏதோ புதுசாக ஒன்று பண்ணுறோம், பெருசாக ஒன்று பண்ணுறோம், இது நம்மளால எடுக்க முடியுமா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, எழுதுறது நம்ம மட்டும்தான் எழுத போகிறோம், ஆனால் எடுக்கிறது மொத்த டீமும் நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துச்சு. ஸோ அப்போ தான், ஸோ இவ்வளோ வருஷமாக நம்ம பல விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு எடிட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம், கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்கோம், ரைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கோம், ஸோ டைரக்டராக இப்போ நிறையா படங்கள் பண்ணிட்டோம், 9 படம் பண்ணிட்டோம், இது 10வது படம். ஸோ இந்த தருணத்தில் நம்ம வாழ்க்கையில் ஒரு அழகான ஒரு முயற்சியாக கங்குவாக இருக்கும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் வந்து எனக்கு அழகாக வந்துச்சு. ஸோ அழகாக சொல்லுவாங்க, எப்பவுமே ஒரு ஆங்கிலத்தில் கூட சொல்லுவாங்க, டீம் இஸ் நாட் த பீப்புள், ஏ குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் டுகெதர், டீம் இஸ் ஆல் ஏ குரூப் ஆஃப் பீப்புள் ஹூ ட்ரஸ்ட் ஈச் அதர் அப்படிம்பாங்க. அந்த ட்ரஸ்ட் தான் உலகம் வந்து நிறைய நேசையரசால நிரம்பினதுங்க. ஒரு விஷயம் நம்ம ஆரம்பிக்கிற பொழுது அழகான நம்ம மனிதர்கள் நிறைய பேர் நம்ம கூட இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க இது நடக்காது, இது முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் இறைவன் அருளில் என்னை சுற்றி எல்லாருமே உன்னால முடியும் சிவா, நீ பண்ணிடுவே சிவா, நம்மளாம் சேர்ந்து பண்ணலான்னு சொல்ற நபர்களாக என்னை சுற்றி இருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான ஒரு முயற்சிங்க, ரொம்ப ஒரு உண்மையான முயற்சி கங்குவா திரைப்படம். இந்த திரைப்படம் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. முக்கியமாக முதல்ல ஞானவேல் ராஜா சார், எனக்கு வந்து 2011 வந்து நாங்கள் 10-11 வந்து நாங்கள் சிறுத்தை பண்ணோம். ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ்க்கு அப்புறம் திரும்பவும் ஸ்டுடியோ கிரீனில் ஞானவேல் ராஜா சார் கூட திரும்பவும் இணையிறேன். ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான அனுபவமாக இருக்குது சார். என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்து என் டீமை நம்பி இன்னைக்கு இவ்வளோ பெரிய படமாக இது வந்திருக்கு. நேற்றுக்கு எல்லாரும் டீமை பார்த்தாங்க படம். ஞானவேல் சார் ஒரு ப்ரொடியூசராக ஒரு இன்வெஸ்டராக அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மகிழ்ச்சி இருக்குது. அஸ் அ ஃபேன்ஸாக நான் த்ரூ அவுட் இந்த 2.5 இயர்ஸில் இந்த படம் ஸ்டார்ட் ஆன பிறகு பல ஊருக்கு நம்ம டிராவல் பண்ணி போவோம் இல்லைங்களா, அப்போ எல்லாத்துலேயும் அன்பான ஃபேன்ஸ் எங்ககிட்ட என்கிட்ட திரும்ப திரும்ப கேட்டிருந்தது, சார் எங்கள் அண்ணனுக்கு ஒரு சாலிடான ஒரு படம் கொடுத்துருங்க, எங்கள் அண்ணனுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருங்க, எங்கள் அண்ணனுக்கு இது செஞ்சுருங்க, இது பண்ணிங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க அவங்க. ஓகே, உங்கள் அண்ணனுக்கு நம்ம சூர்யா சாருக்கு இந்த திரைப்படம் மனசார நம்பிக்கையாக சந்தோஷமாக சொல்கிறேன், ஒரு மாபெரும் வெற்றி படமா இருக்கும். அந்த மனிதனோட உழைப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ரொம்ப 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 அசாத்தியமானது. காலையில 4 மணிக்கு எழுந்திருப்பாருங்க, 4.5 மணிக்கு நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, இவ்வளவு அன்பு நீங்க கொடுக்குறீங்க இல்லையா, இந்த அன்புக்கு 100% தகுதியான ஒரு மனிதர். ஒரு 2.5 வருஷமா டிராவல் பண்ணிருக்கோம் அவர் கூட. நிஜமா சொல்றேன், காலை 4 மணிக்கு எழுந்திருப்பாரு, மேக்கப் போட ஆரம்பிப்போம், ஒரு 6:30 to 7 மணிக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வருவாரு. ஒரு இடத்துல கூட இது வேணா சிவா, இது வேணுமா சிவா, இல்ல வந்து இதை நம்ம பண்ணிடலாமா, இது அவாய்ட் பண்ணலாமான்னு ஒரு இடத்துல கூட சொல்லல. தண்ணி கடியில 7 நாள் இருந்தாரு, மலை மேல ஏறினாரு, மரம் மேல ஏறினாரு. பிசிக்கலா மென்டலா அந்த கங்குவா கதாபாத்திரத்தை வந்து புல் ஆஃப் பண்றதுங்கிறது வந்து பெரிய சேலஞ்சு. Excellent. ஒரு டைரக்டரா I was very, very happy. Thank you, Surya sir. இந்த சபையில உங்களுக்கு இந்த நன்றி சொல்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் இது ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு முயற்சி சார். ஒரு பெரிய டீம் ராத்திரி பகல் பார்க்காம, ஃபினான்சியல் எலிமெண்ட்ஸ் பார்க்காம ஒரு நல்ல படம் எடுக்கணும், ஒரு தமிழ் படம் ஒரு சிறந்த படமா இருக்கணும், ஒரு இந்திய திரைப்படமா ஒரு நல்ல ஒரு முயற்சியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உண்மையான உழைப்போடு உழைப்பு கொண்டு இருக்கும். இது எப்படி சாத்தியப்பட்டுச்சு அப்படின்னா, ஒரு கேமரா அசிஸ்டன்ட்லேருந்து ஒரு லைஃப் ஆஃபீஸர்லேருந்து எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருந்துச்சு, இது நம்ம படம், இது நம்ம படம்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் படம்னு யாருமே சொன்னதே இல்லை, சார் நம்ம படத்தில் நம்ம படத்துலன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த நம்ம படங்கிற வார்த்தை தான் இந்த படத்தை இவ்வளோ பெருசாக கொண்டு நிறுத்திருக்கு. இப்போ நான் பத்திரிகையாளர் நண்பர்கள்கிட்ட ஒன்றே வந்தால் கேட்டுக்கிறேன், சார் இது நம்ம படம், நம்ம படத்தை நல்லபடியாக சந்தோஷமாக அழகாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்கள் எல்லாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.